நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு, உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் எது என்று நீங்கள் தேடி பார்த்தீர்களானால், அந்த தேடலின் விடையில் மொரோக்கோவில் இருக்கின்ற ஃபெஸ் நகரத்தில் இருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு, அல் ஜாமியாத்துல் கரவைன் அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர். கரவைன் என்பது மொரோக்கோ நகரத்தில் உள்ள நகரத்தின் பெயர் அல்ல, மொரோக்கோ நாட்டின் நகரத்தின் பெயர் அல்ல, அது ஆப்பிரிக்காவிலே துனிசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தின் பெயர், ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற ஒரு நகரத்தின் பெயரால் மொரோக்கோவில் எதற்கு யூனிவர்சிட்டி? துனிசியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரி மொரோக்கோவுக்கு இடம்பெயர்ந்து வந்து அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார், அதனால் அதற்கு ஜாமியாத்துல் கரவைன் என்று பெயர். முதலிலே கட்டியது பள்ளிவாசல், பள்ளிவாசலைத்தான் முதலிலே கட்டுகிறார். கட்டி முடித்தவுடன் வளமை போல ஒரு மக்தப் மதரசா, சிறு பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியரை ஏற்பாடு செய்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கு எஸ்என்எல் குரான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு மதரசா ஏற்பாடு செய்கிறார். பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். திருக்குறானை பார்த்து ஓதி முடிக்கின்ற ஒரு செட்டு உருவாயிடுச்சு, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள். அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த செட்டு வா அப்படிங்க தலைமுறை அப்படி விட்டுவிட முடியாது. அடுத்த கட்டத்துக்கு இவர்களை எப்படி நகர்த்துவது? இன்னொரு உஸ்தாதை போட்டு திருக்குறானை மனநமிடுகின்ற ஒரு மதரசாவை நிறுவுகிறார். ஒரு பேச் பார்த்து ஓதுகிறது, இன்னொரு பேச் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறது. மனப்பாடம் செய்து முடித்தவுடன் அவர்களுக்கு பொருளை சொல்லிக் கொடுப்பதற்கு, அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு உஸ்தாதை நியமிக்கிறார். அதற்கு பிறகு விரிவுரைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர். திருக்குறானின் விரிவுரை என்பது எல்லா கலைகளின் மஸ்தர், வேர். எனவே ஒவ்வொரு கலைக்கும் ஃபிக்குக்கு ஒருவர், சீராவுக்கு ஒருவர் என்று பல ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். ஒரு சிறு மதரசாவாக உற்பத்தியான அந்த இடம் ஒரு கல்லூரியாக வளர்ச்சி பெற்று பின்னர் அது ஒரு பல்கலைக்கழகமாக முற்றி வளர்ந்து செழித்து நிற்கிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இடமாக, ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தின் மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் என்று இத்தாலியில் உள்ள போலஞ்சா பல்கலைக்கழகத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி, முதல் பல்கலைக்கழகம் என்பது முஸ்லீம்கள் மொராக்காவில் நிறுவிய பல்கலைக்கழகம். அது இரண்டு சகோதரிகள் நிறுவியது, பெண்கள் நிறுவியது. அதை எப்படி சொல்கிறான் என்றால், தி ஓல்டஸ்ட், மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம், கண்டினியூலி ஆப்ரேட்டிங், இன்றைக்கு வரைக்கும் அந்த பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இடையில் எந்த காலத்திலும் அது மூடப்படவில்லை, இடைக்காலத்தில் மூடப்படாமல் திறந்த நாள் முதல் இன்று வரைக்கும் நிரந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். பல நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ போப்புகள் அங்கிருந்து பயின்று வெளியேறி இருக்கிறார்கள். போப் செகண்ட் சில்வஸ்டர் என்று புகழ்மிக்க அந்த போப் அங்கே பயின்றவர் தான். முதன் முதலாக உலகத்தில் பட்டம் வழங்குகின்ற முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதும் அந்த பல்கலைக்கழகம்தான். ஒருவர் படித்து முடித்து விட்டார் என்பதற்கு ஒரு சான்று வேண்டும் அல்லவா, ஒரு சான்று, ஒரு சனது. இந்த சனது கொடுக்கக்கூடிய இந்த சனதை காட்டினால்தான் இவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று பொருள். இல்லை என்றால் நிறைகுடங்கள் எல்லாம் தழும்ப ஆரம்பித்து விடும். ஆள் பெரிய தோற்றத்தில் இருந்தால் எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். ஒரு மாயை இருக்கிறது அல்லவா, அந்த மாயை உடை தெரிவதற்காக சனதுன்னு ஒன்று தன் தர தொடங்கியதும் அந்த பல்கலைக்கழகம் தான். அங்கிருந்து தான் அந்த கலாச்சாரம், அந்த நடைமுறை ஐரோப்பாவுக்கே பரவி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஐரோப்பா இருண்டிருந்த நேரத்தில் உலகத்துக்கு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சியவர்களாக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள்.
அந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக அது வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூலி ஆப்ரேட்டிங், தொடர்ச்சியாக இடைவிடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு ஒரு 3000 மாணவர்களுக்கு மேலால் பயிலுகின்ற ஒரு கல்லூரியாக அது இருக்கிறது. முதலில் அதை ஒரு பள்ளிவாசலாகத்தான் ஃபாத்திமா அல் ஃஹிரியா என்கிற சகோதரி நிறுவுகிறார். அந்த பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குவதற்கு அவருக்கு பணம் ஏது? அவருடைய தந்தை இறந்த பின் தந்தையிடமிருந்து தனக்கு கிடைத்த வாரிசு சொத்தை வைத்து நிலத்தை வாங்குகிறார். நிலத்தை வாங்கிவிட்டு கட்டடத்தை கட்ட தொடங்குகிறார் பள்ளிவாசலை. அவர் தனக்குத்தானே ஒரு நிபந்தனை விதித்துக் கொண்டார், யாரிடமிருந்தும் நன்கொடைகள் பெறுவதில்லை. இந்த நன்மைகள் முழுக்க தனக்கும் தன் தந்தைக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் யாரிடமிருந்தும் நன்கொடைகளை பெறுவதில்லை. பள்ளிவாசல் கட்டுவதற்கு மண், செங்கல், சுண்ணாம்பு இதை கூட இன்னொருவரின் நிலத்திலிருந்து எடுக்கக்கூடாது என்று, செங்கல் தயாரிப்பதற்கு ஏதுவான நிலத்தை தன் காசு கொடுத்து வாங்குகிறார், சுண்ணாம்பு தரம் வாய்ந்த மண் உள்ள நிலத்தையும் காசு கொடுத்து வாங்குகிறார். தன்னுடைய நிலத்திலிருந்து அந்த தோண்டப்பட வேண்டும் என்று. இது யாருக்கும் நான் அதிலே நன்மையிலே பங்கு தர எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி கட்டி எழுப்புகின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த பள்ளிவாசலை கட்டி எழுப்புவதற்கு 18 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. 18 வருடமாக கட்டுகிறார் பள்ளிவாசல். இதைவிட இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஃபாத்திமா என்கிற அந்த சகோதரியும் அவருடைய இன்னொரு சகோதரி மரியம் என்று நினைக்கிறேன், அவரும் கட்டடம் கட்டத் தொடங்கிய நாளிலிருந்து கட்டி முடிக்கின்ற வரையிலும் நோன்பு வைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். 18 வருடமாக மார்க்கம் தடை செய்திருக்கின்ற நாட்களில் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் 18 ஆண்டு காலமாக, யா அல்லாஹ் இந்த பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் 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 என்று நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அது உளப்பூர்வமான எண்ணத்தோடும் இஹ்லாஸோடும் செய்யப்பட்டது என்பதற்கு சான்றாகத்தான் அது கண்டினியூலி ஆப்ரேட்டிங் என்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் எவ்வளவோ புகழ்மிக்க பல்கலைக்கழகங்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டன. நாலந்தா பல்கலைக்கழகம் என்கிறார்கள். இப்படி எவ்வளவோ பல்கலைக்கழகங்கள், என்னை விட நீங்கள் அதை நன்றி தெரிந்திருந்திருக்கலாம். நான் படித்த கல்லூரியே இன்றைக்கு இருக்கிறதா என்று நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கலாம், நிறைய கல்லூரிகள் தொய்வடைந்திருக்கலாம், செல்லிழித்து போயிருக்கலாம், கட்டடங்கள் விலைக்கு விற்கப்பட்டிருக்கலாம், அல்லது இடித்து தகர்க்கப்பட்டிருக்கலாம், காலத்தால் அழிந்து போயிருக்கலாம், மக்கள் மனதில் இருந்து அது அகற்றப்பட்டிருக்கலாம், வெறும் கட்டடமாக மட்டும் அது நிற்கலாம், தன் பாரம்பரியத்தை, தன் பெருமையை, தன் சிறப்பை அது இழந்து வெறும் கட்டடமாக மட்டும் அது நிற்கலாம். ஆனால் இன்று வரைக்கும் ஜாமியா காரவைன் என்கிற அந்த பல்கலைக்கழகம் மொரோக்கோவிலே ஃபெஸ் நகரத்திலே இன்று வரைக்கும் அது கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. அதற்கு காரணம் அந்த சகோதரிகளுடைய நோன்பு. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதற்கு பிறகு 2 சகோதரிகளும் அதற்குள்ளே சென்று 2 ரக்காத்துகள் அல்லாவிற்காக தொழுது, சுக்ரியா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தொழுது, கண்ணீர் வடித்து இந்த பணி எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றவருடைய வரலாறு போகிறது. இப்படி அவர்கள் நிறுவிய அந்த மஸ்ஜித் தான், முதலாவது அந்த பள்ளிவாசல் தான் மதரசாவாக, கல்லூரியாக, பல்கலைக்கழகமாக வளர்ந்து செழித்து அது இதர சமுதாயத்து மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, கல்வி என்பது ஒரு மனிதனுடைய தனி சொத்து அல்ல, கல்வியும் மருத்துவமும் யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டியது. எனவே தேடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தை திணிக்கின்ற மையமாக அது இல்லாமல் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்ற மையமாக மாத்திரமே அதை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் தான் அங்கு பயின்றவர் செகண்ட் சில்வெஸ்டர் என்கிற பெயரில் ஒரு போப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக வர முடிந்திருக்கிறது. அது மார்க்கத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை, எடுத்துச் சொன்னதோடு நிறுத்தி கொண்டது. அல்லாஹ்வும் படித்தானே சொல்லுகிறான், லா இக்ராஹ ஃபித் தீன் ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர்,
எடுத்து சொல்லுங்கள். ஒமன் ஷா ஃபல் யூமின் ஒமன் ஷா ஃபல் யக்ஃபுர், விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பாதவர் நிராகரிக்கட்டும், யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்கிற அந்த நெறியில் நின்று பள்ளிவாசலை மையப்படுத்தி அவர்கள் செய்த அந்த பணி இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே வாழுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு முன்னோடியாக. அதோடு மாத்திரமல்ல, அந்த வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி நூலகம், அது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய நூல் நிலையத்துக்கு நிகரானது என்று சொல்லுகிறார்கள். அந்தலுசியாவிலே இருக்கக்கூடிய நூல் நிலையத்துக்கு நிகரானது. மிக பழமை வாய்ந்த நூல்கள், அரிதான நூல்கள், கிடைப்பதற்கரிய நூல்கள் அந்த பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கும் இருக்கின்றன. அது அண்மையிலே 2008 என்று நினைக்கிறேன், அல்லது 2009 அதிலே அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த லைப்ரரி மீண்டும் அது மக்களுடைய பணிகளுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது, மக்களின் பார்வைக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இத்தனை ஆண்டு காலம் அது ஒரு தொடர்ச்சியான பல்கலைக்கழகமாக இருக்கிறது, அதற்கு காரணம் பள்ளிவாசலை மையப்படுத்தி அது தொடங்கப்பட்டது. பள்ளிவாசல் ஒரு சமுதாயத்தினுடைய உயிர்ப்புக்கு அடையாளமாக இருப்பது.